Mama, won't watch again. Hey, expensive watch, right? In the operation successful, I'm moving just to repeat it. No, that's why I came. This is which guy? Platinum. If you want to do it, Platinum. This one over there. I can't handle it, Chan. என்ன பாய், உடனே வர சொன்னீங்களா? சொல்ற, இது நிக்காது. உன் கூட்டாளி யாருன்னு நீ சொல்ற வரைக்கும் போயிட்டே இருக்கும். பேட்ரிக், ரைட். ஏய், யாரு தூக்குடா? யாரு தூக்குடா? யாரே? சிவா, உண்மையான பேர் யாரு? மும்பை போலீஸ். ஐபிஎஸ் 2006 பேட்ச். ஆட முடிஞ்சு முடிச்சிட்டியா? சரி, கடைச்சி போடு சிவா. ஹோல்ஸ்டர் வாங்கியிருக்கையா? ஏகப்பட்ட சினிமாவை பார்த்துட்டு என்னமோ பெரிய அஜய் தேவகன் அமீர் கான் நினச்சிக்கிட்டு பீஸை தூக்கி இங்கே சொருகிறது, இங்கே சொருகிறது. தெய்வனா, பிரகாஷ்க்கு என்ன ஆச்சு சொல்லு. பிரகாஷ்ல அன்னைக்கு நைட்டு பீஸை இப்படி சொருகி வச்சுருந்தான். அவன் 6 மாதமாக ஒரு பொண்ணை ரூட் விட்டுட்டு இருந்தான். யார்? அந்த ரிசப்ஷனிஸ்டா? ஆ, வாஸ்கோடகாம ஸ்ட்ரீட்ல இருக்கால, அவளே தான். 2 வாரத்துக்கு முன்னால் அவள் கையில் காலில் விழுந்து அவளை வெளியே கொண்டு வந்துட்டாப்ல. பக்கத்தில் பொண்ணு இருக்காளா? நம்ம ஆளுக்கு தலைகால் புரியல, ஒரே அல்டாப். அவனும் அந்த ஃபிகரும் சேர்ந்து நிற்கிறாப்புல செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப்பில் மானாவரியாக தட்டி விட்டுக்கிட்டே இருக்கான். அவன் வந்து சைனீஸ் மேக். நைட் ஷோ முடிச்சுட்டு கார் பேக் சீட்டில் அந்த ஃபிகரை ஏற்றிக்கிட்டான். ரெண்டு பேரும் சேர்ந்து 1 டசன் பேரை காலி பண்ணியிருக்காங்க. நம்ம ஆள் காஞ்சி போய் வர இருந்தானா வேலையை கட்ட தொடங்கியிருக்கான். அந்த பொண்ணும் அப்செக்ட் பண்ணல, கரெக்டாக அந்த நேரம் பார்த்து துப்பாக்கி வெடிச்சிருச்சு. பிரகாஷ்க்கு இப்போ பிக் பிரதர் மட்டும்தான் இருக்கார். சிவா, உன் பீஸை காட்டு. வால்டர் P88 காம்பாக்ட். சிவா, நம்ம மும்பை பார்ட்டியாண்ட பேஸ். இதே மாடலை நம்ம பசங்க எல்லாருக்கும் வாங்கி தரலான்னு. என்ன இது? 2 நாளுக்குள்ள நடக்கணும். சரி பாய்.
எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி துப்பாக்கிங்க ரைட் ஹேண்டரை மனசில் வச்சு செஞ்சது தான். ஆனால் இது அப்படி இல்லை. ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டர் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். எந்த பீஸையும் யார் வேணால் ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் ரைட் ஹேண்டருக்கு செஞ்ச பீஸை லெஃப்ட் ஹேண்டர் யூஸ் பண்ணால் அவன் ஸ்பீடு கொஞ்சம் குறையும். அதுக்கு தான் சொல்கிறேன், ஜெர்மன் டெக்னாலஜி தி பெஸ்ட். இது லேஸில் ஜாமும் ஆகாது. நம்ம பாதுகாப்புக்கு இதை விட பெட்டர்னு கிடையாது. Thank you.
அவன் டேஸ்ட் பாத்தியா? வீட்டுக்குள்ள போற வரைக்கும் தான் இருக்கா? மேட்டெல்லாம் இல்லையா? ட்ரை பண்ண முடியல. இத சுவின் அப்பா கிட்ட காட்டி அவனை வீட்டை விட்டு துரத்த போற. சுவின் வீட்டு மரக்கல உங்க காம்பவுண்ட் குள்ள வந்துருச்சுன்னு போன வாரம் தானே அவர் கூட சண்டை போட்ட. அதை எல்லாமா என்ன மனசுல வச்சிட்டு இருப்பாங்க? நீ வச்சிருக்க மாட்டே, அவர் வச்சிருப்பாரு. ஏன்னா நீ அவரை மாம்பழம்னு கூப்பிட்ட. அதுக்கு என்ன? இங்க நம்ம ரெண்டு பேர் தானே இருக்கோம், எதுக்கு இப்படி நடிக்கிற? ஐயோ, வாயில விரல் வச்சா கடிக்க தெரியாத பாப்பாவா நீ? கொங்கணியில அது கெட்ட வார்த்தைன்னு உனக்கு தெரியாது? காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்குலாம் இந்த காலத்துல எவ்வளவு ஸ்ட்ரெஸ் தெரியுமா? ஸ்ட்ரெஸ்ல என்னென்னமோ பேசதான் செய்வாங்க, அதுக்கெல்லாம் நான் பொறுப்பேத்துக்க முடியுமா? சும்மா குறகண்ணு பிடிச்சுக்கிட்டு. இதுக்குதான் கூப்பிட்டியா? முதல்ல அதை டெலீட் பண்ணு. நீ வேணா பாரு, அந்த யூஎஸ் கார சாவு என் கையில தான். பேர் என்ன? சிவா. அவன் ஃபைட் பண்ணதை கவனிச்சா 30 செகண்டுக்குள்ள 6 பேர் கட்டத்துக்குள்ள வரமாட்டேங்கிறான்டா அவன். என்னமோ ஒன்று ஃபிட் ஆக மாட்டேங்குது. கன் பார்ட்டினா? எனக்கு ஒரு கன் வேணும். சரிங்கண்ணா. அந்த சிவா என்னை கொன்னருங்கன்னு என் காலை பிடிச்சி கதறணும். எங்க இருக்கானது? சாரி கார்த்திக், செத்துடா மேம். எல்லாரும் காலி, யாருமே மிஞ்சல. இப்ப நீ எங்க இருக்க? கோகுல், நான் ஆபீஸ் வரைக்கும் போகணும். சொல்லுங்க சார், பாயோட பேசணும். ஷூட் அவுட் பாய், உங்க பஞ்சிங் கோல் ஸ்டோரேஜ்ல. ஷூட் அவுட்டா? ஆமா, எனக்கே ஃபர்ஸ்ட் நம்ப முடியல. இந்த கோல் ஸ்டோரேஜுக்குள்ள எங்காலங்களே நுழைய மாட்டாங்க. 15-16 பாடி கிடக்கு. சிட்டி காலி, குருவும் அவுட். சுட்டது யாரு தெரியல, அவனை மட்டும் உங்காலங்களே போட்ட மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் உங்காலங்களை யாரோ போட்டிருக்கணும். எப்படி சொல்றீங்க? உங்க ஆளுங்க எல்லாரும் துப்பாக்கி சுடுபட்டுதான் செத்துருக்காங்க. ஆனா அந்த சர்மா ஆள் உடம்புல துப்பாக்கி காயமே இல்லை. அதை விட முக்கியமான விஷயம் பாய், உங்க ஆள் ஒருத்தன், ஒரே ஒருத்தன் இந்த இடத்துல இருந்து உயிரோட வெளியேறி இருக்கான். யாரு? சிவா. சிட்டி கூடவே இருப்பா. ஷூட் அவுட் நடந்தப்ப அவன் இங்கே தான் போயிருந்திருக்கான். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஜஸ்ட் எ மேட்டர் ஆஃப் டைம் மேம். என் பைக் அங்கே மாட்டிக்கிச்சு. அதை வச்சு என்ன ட்ரேஸ் பண்ணிடுவாங்க? அவன் பைக் இங்கே நிற்கிது. கோல்ட் ஸ்டோரேஜுக்குள்ளே எல்லாரும் பாடியும் கிடக்கு. அந்த சிவா பாடியை மட்டும் காணும். மொத்தம் 3 கேள்வி. 1, அந்த சர்மா ஆள் அங்கே ஏன் வந்தான்? 2, அவனை போட்டது எங்க ஆளுங்கன்னா ஏன் போட்டாங்க? 3, ஏன் ஆளுங்களை கொன்னது யாரு? அந்த சிவா ஒருத்தனை பிடிச்சா எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். உங்க ஆளுங்க கிட்ட அவன் போட்டோ இருந்ததுன்னா என் செல்லுக்கு உடனே அனுப்பி வைங்க. சொல்லுங்க பாரதி. அருள் மாட்டிக்கிட்டான். என்னது? கார்த்திக் இஸ் டெட். பஞ்சு கோல் ஸ்டோரேஜ்ல ஷூட் அவுட். அருள் தனியா இருக்கான். இப்போ எங்க இருக்காரு? ஐசக், யாகோ. ஜோதி ஆளுங்க கண்ணில் அவர் படக்கூடாது. காட் இட். அதை விட முக்கியம், நம்ம போலீஸ்கார கண்ணில் அவர் படக்கூடாது. எப்படியாவது சிவாவை காப்பாத்தி ஆகணும்.
ஆளுங்க எல்லாருக்கும் படத்தை அனுப்பி வை. ஓகே. நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் ஃபோன் போடு. எனக்கு சிவா வேணும். அருண், வாஸ்கிட்ட பேசிட்டேன். ரெண்டு போலீஸ்காரங்களை அனுப்பி வைக்கிறேன்னாரு. நம்பிக்கை ஆனுமங்க. They'll pick you up. 7th Avenue வந்துடு. முடியாது மேம். போலீஸ் எல்லா ரோட்ஸும் பிளாக் பண்ணியிருக்காங்க. யாரும் வெளியும் போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது. ஐம் ஸ்டாக். கோல்ஸ் ரெடி பேக்கியாச்சு சார். இல்லை சார், யாரும் இல்லை. ஃபோட்டோ வந்துச்சா? வந்துருச்சு சார். ப்ரௌன் ஷர்ட்டை போட்டிருக்கான் பாரு. பேர் சிவா, ஜோதி ஆள். சரிங்க சார். அவனை எங்கே பார்த்தாலும் அரெஸ்ட் பண்ணி இமிடியேட்டாக எனக்கு ஃபோன் பண்ணான். ஓகே சார். என்னையா ஜோதியாலாம் எங்கே பார்த்தாலும் இமிடியேட்டாக அரெஸ்ட் பண்ண சொன்னார். ஷூட் அவுட் நடந்தப்போ அவன் இங்கே தான் இருந்தானா? ஜெய கம்பெனி மேட்ரு வெளியே தெரியக்கூடாதுனாரு. ஆ ஹே வரேங்க. நம்ம ஆளுங்க அந்த சிவாவை பிடிச்சிட்டாங்களா? காலங்க இப்பதான் கூப்பிட்டாங்க பாரதி. ஐ எம் சோ சாரி. அருளை பிடிச்சிட்டானுங்க. கூட்டிட்டு வா. சரி பாய். உன் பேர் தான் சிவாவா? உன் அண்ணன் கூட்டு வர சொன்னார். அவ்வளோதான் வாஸ், எல்லாம் முடிஞ்சு போச்சு. சிவா இங்க வந்து சேரத்துக்குள்ள அவனை பத்தி எல்லா டீடைல்ஸும் எனக்கு வேணும். அவன் குடும்பம், அவன் படிச்ச ஸ்கூல், ஃப்ரெண்ட்ஸ், மொத்த பயடேட்டா. செல்போன் கூட சதீஷ் பிரதீப் கணக்கிட்டு ஒரு தப்பு நடந்து போச்சு அருள். மேம், உன்னை ரீச் பண்றதுக்கு 24 hours ஆ ஃபிராண்டிக்கா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். என்ன மேம் ஆச்சு? சீசன் கார்த்திக் இந்த ஆபரேஷன்ல இஷ்டமே இல்ல மேம். நான் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணேன். என்னால முடியலடா. கைய பாத்தியா? இந்த நடுக்கம் நிக்கவே மாட்டேங்குதுரா. அண்டர் கவரா 6 months தாக்கு பிடிக்கிறதே கஷ்டம். ஆனா நம்ம ரெண்டு பேரும் இந்த மிஷன்ல வருஷ கணக்கா இருக்கும். என்னால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியல மேம். 1 வருஷமா எங்கள் ஆளுங்கக்கிட்ட கேட்டு இப்போ தான் ஆர்டர் கொடுத்துருக்கேன். நாளைக்கு ஊருக்கு போகிறேன்டா. சர்மா வச்சு தான் ஜோதி அடிக்க முடியும். என்னோட கோஆப்ரேட் பண்ணிட்டேன் ப்ளீஸ். 2 மாதம் அவ்வளோதான், ஜோதி கூண்டோட சிக்கிடுவோம். அன்னைக்கு நான் வற்புறுத்தலைன்னா இன்னைக்கு கார்த்திக் உயிரோட இருந்திருப்பான் மேம். ஐ எம் சோ சாரி. 4 வருஷமா ஜோதி கேங்கில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி 3 வருஷம் அந்த கேங்கை மானிட்டர் பண்ணிட்டு இருந்தேன். 7 bloody years எல்லாம் கைகூடி வர நேரத்தில் அந்த ஆளியார் மேம், அவன் ஈகோ பிரச்சனைக்காக எப்படி மேம் இந்த ஆப்ரேஷனை சொதப்பலாம்? எனக்கு நீ உயிர் பழிச்சதே பெரிய ரிலீஃப். போதும், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நீ திரும்பி வா. இப்போ நான் திரும்ப வந்தேன்னா ஜோதி அவன் ஆர்கனைசேஷனில் செட்டப்பை மாற்றிடுவான். அப்புறம் அவனை நெருங்கவே முடியாது. திஸ் நத்திங் வி கேன் டூ நவ. வரும் ஆட்டம் முடிஞ்சு போச்சு, நம்ம தோத்துட்டோம். இது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்.
அருள், 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 ஆர் யூ தேர்? இந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு எல்லா கதவும் அடைஞ்சு போச்சு மேம். ஒரு சேனலை தவிர ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ இனிமேல் நமக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான், ஒரே ஒரு ஆட்டம் தான். வாட் இஸ் தட்? நான் மறுபடியும் ஜோதி கேங்கில் சேரணும் மேம். வாட்? பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? அவங்க ஆளு 18 பேரை நீ கொன்னிருக்க, ஊரெல்லாம் உன்னை தேடிட்டு இருக்கானுங்க, மறுபடியும் நீ ஜோதி கேங்கில் போய் சேர போறியா? உன்னை பார்த்தாலே கொன்னிடுவாங்க அருள். அருள், திஸ் ஆபரேஷன் இஸ் ஓவர். இல்லை மேம், நான் ஜோதி கேங்கில் எப்படியாவது சேர்ந்தே ஆகணும். இஃப் ஐ கேன் டூ தட், தி ஆபரேஷன் இஸ் ஸ்டில் ஆன். சிட்டி ஃபோன் என் கையில் தான் இருக்கு. அதில் கடைசியாக குருட்டேந்து ஒரு இன்கமிங் கால் தான் வந்திருக்கு. 4 மணி நேரமாக எந்த அவுட் கோயிங் கால்ஸும் இல்லை. ஸோ எனக்கு அது போதும் மேம். வாங்கயா, அந்த சிவா போட்டோ வந்திருக்கு பாருங்க. அவனா போய் மாட்டிக்கிட்டான். டேய், தனியா வெளியே வந்தா சுற்று. ஜோதி அடையாளம் தெரிஞ்சு அவனை கண்ணால் பார்த்தது வெறும் 5-6 பேர் தான். மற்றவங்களுக்கெல்லாம் ஜோதியே பக்கத்தில் போய் தம்முக்கு தீக்குச்சி கேட்டாலும் இவன் தான் ஜோதின்றது தெரியாது. யாரா இருந்தாலும் கண்ணை கட்டிக்கிட்டு தான் ஜோதி முன்னாடி உட்கார். அவன் எவ்வளோ பெரிய அரசியல்வாதி ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, கண்ணு கட்டு ஜோதி அவுத்துட்டான்னு வச்சுக்கோ, அந்த ஆள் காலி நாள். நீதான் சிவாவா? நீ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு விஷயம், கோல்ட் ஸ்டோரேஜில் இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கே 2 நாளில் முழுசாக தெரிய வந்துடும். இப்போ நீ சொல்ல போகிறதுக்கும் எனக்கு தெரிய வர்றதுக்கும் மயிரளவு வித்தியாசம் இருந்தால் கூட உன் மூளையை அந்த செவர்லேருந்து
சொரண்டி தான் எடுக்கணும். திடீர்னு ஆரம்பத்தில் இருந்த சிட்டி கால் பண்ணி என்னை உடனே கோல்ட் ஸ்டோரேஜுக்கு வர சொன்னார். போனேன், பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே ஷர்மா ஆளோட கை கால்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. அவன் போலீஸ்காரன் சொன்னான் குரு. ஷர்மா ஆளை கொன்னது யார் குரு? அவனை மட்டும் உங்க ஆளுங்களே போட்ட மாதிரி தெரியுது. சொல். அப்போ மாடியில் துப்பாக்கி சத்தம் கேட்டது. நாங்கள்லாம் தலை தெறிக்க மேலே ஓடி வந்தோம். முதல்ல எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரே புகை. சிட்டியும் குருவும் செத்து விழுந்தாங்க. அப்போ ஜன்னலோரமாக நின்று ஒருத்தன் சுடுறதை பார்த்தேன். சுட்டவனை பார்த்தியா? பார்த்தேன் பாய். யார் சுட்டது? ஒருத்தன் இல்லை பாய், ரெண்டு பேர். ஃபாரன்சிக் ஆளுங்க தான் கிளியராக சொல்ல முடியும். ஆனால் என் எக்ஸ்பீரியன்ஸில் புல்லட் மார்க்ஸை வச்சு பார்க்கும்போது அவன் சொல்கிறது சரிதான். ரெண்டு விதமான புல்லட் மார்க்ஸ் பாய், ரெண்டு டிஃப்ரெண்ட் கலிபர். அப்படின்னா ரெண்டு ஷூட்டர்ஸ்? ஆமாம். அந்த ரெண்டு பேர் மூஞ்சியையும் பார்த்தியா? பார்த்தேன் பாய். யாருன்னு தெரியுமா? தெரியும். யார்? உங்கள் பழைய கூட்டாளி ராணியும் அவன் தம்பியும். ராணியா? சான்ஸே இல்லை பாய், அவன் செத்து 10 வருஷம் ஆகுது. இல்லை பாய், உயிரோட தான் இருக்கான். உங்களை அடிக்கிறதுக்கு நாள் பார்த்துட்ருக்கான். என்னையும் ஒரு நாள் அட்டாக் பண்ணான் பாய். அது அப்போவே சிட்டி கிட்டே சொல்லிட்டேன். அடுத்தது அவரை தான் ஏம் பண்ணுவான்னு சொன்னேன். சொந்த ஒரு பாட்டியம் 12வது வரைக்கும் அங்கே தான் படிச்சிருக்கான். ஸ்கூல் ரிஜிஸ்டர்லாம் அவன் பேர் இருக்கு. காலேஜ் முடிச்ச கையோட போலீஸில் மாட்டிக்கிட்டான். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கஞ்சா பிஸ்னஸ் பண்ணியிருப்பான் போல. 4 வருஷம் உள்ள போட்டாங்க. சிவா, தட்டில் பி யோர் நேம். பாத்தியமில் நிஜமாவே அந்த பேரில் ஒரு பையன் இருந்தான். கிட்டத்தட்ட உன் வயசு தான். இந்த பேசிக் டீட்டெயில்ஸை வச்சு உனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம். மனப்பாடம் பண்ணிக்க. சிட்டி இப்போது ஒரு சிவில் கேஸில் அக்வாடா சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கான். ஒரு ட்ரம்ப்டப் சார்ஜில் உன்னையும் அதே செல்லுக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அங்கே தான் சிட்டியை பார்த்துருக்கான். அவனை ஜாமீனில் எடுத்தது கூட சிட்டி தான். சிட்டிக்காக 2 புல்லட் வாங்கியிருக்கான் பாய். போலீஸோடு நடந்த ஷூட் அவுட்டில் 2 தடவை அவர் உயிரை காப்பாற்றிருக்கான். ஃப்ரம் தட் பாயிண்ட் ஆன்வர்ட்ஸ் யூர் ஆன் யுவர் ஓன். சிட்டி அவனை புள்ள மாதிரி வச்சுருந்துருக்காரு. சிட்டிக்காக உயிரை கொடுப்பான கண்டி அவருக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டான்னு சிட்டியோட வீட்டுக்காரமாகவே சொல்லுது. ஜென்யூனாக இருக்கான் பாய், நம்பலாம். எல்லாரும் செத்து கிடக்கிறப்போ நீ ஒருத்தன் மட்டும் எப்படி தப்பிச்ச? நான் ஒருத்தன் தான் தப்பிச்சேனா? இதுவே நீங்கள் சொல்லி தான் பாய் எனக்கு தெரியும். நம்ம ஆளுங்க எல்லா டைரெக்ஷன்லையும் ஓடுறது பார்த்தேன். யார் தப்பிச்சா தப்பிக்கலன்றது எனக்கு தெரியாது பாய். எப்படி தப்பிச்ச? என்னை உயிரோடு பிடிக்க ட்ரை பண்ணானுங்க. டார்ச்சர் பண்ணி ஹாங்காங் சர்க்குக்கு டீலர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் ராணே பிளான். நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன், என் மண்டையில் அடித்தானுங்க. அப்போ போலீஸ் ஐரன் கேட்டது. நான் அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி ஜன்னல் வழியாக வெளியே குதிச்சிட்டேன் பாய். நான் அந்த இடத்துலேயே மயங்கி விழுந்துட்டேன். எவ்வளோ நேரம் விழுந்து கிடந்தேன்னு எனக்கு தெரியாது. கண்ணு முயற்சி பார்க்கும்போது போலீஸ்காரங்க நின்றுட்டு இருந்தானுங்க. ஐசாக், நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு விசாரிச்சு
ரெண்டு நாளை வேஸ்ட் பண்றதை விட உன்னையே தூக்கிட்டனுமே எனக்கு பெருசா எந்த நஷ்டமும் வந்துட போறதில்ல. நீங்க தட்டணும்னு நினைச்சிட்டீங்கன்னா கடவுளால கூட என்ன காப்பாத்த முடியாது. உங்க இஷ்டம் பாய். ஆனா ஒண்ணு பாய், அந்த ராணி மறுபடியும் என்ன தேடி வருவான். ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன், எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்க, ராணியை கண்டுபிடிச்சி உங்க முன்னால நிறுத்துறேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் கைரேகை இருக்கிற மாதிரி துப்பாக்கியிலேருந்து வர ஒவ்வொரு தோட்டாவுக்கும் ஒரு ரேகை உண்டு. அது அந்த துப்பாக்கி உண்டாக்குற ரேகை. ஒரு துப்பாக்கி உண்டாக்குற ரேகை மாதிரி இன்னொரு துப்பாக்கி உண்டாக்கவே முடியாது. புரியுதா? ராணியை மேக்சிமம் உயிரோட பிடிக்க ட்ரை பண்ண. ஒருவேளை முடியாம போச்சுன்னா அவன் கன்னு வேணாம் எனக்கு. ராணியோட கன்னு கிடைச்சதுன்னா அதை வச்சு நம்ம ஆளுங்களை சுட்டது ராணி தானா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சிவாக்கு ரெண்டு நாள் டைம், அதுக்குள்ளே அவன் ராணியை கொண்டு வந்து நிறுத்தணும். இந்த டெஸ்ட்ல சிவா பாஸ் பண்ணா அவனை நம்பலாம். போலீஸ்காரன்றதை மறந்துடும், அவனா மாறு. தாக்குப்பிடிக்க அதான் வழி. அவன் மைண்டுக்குள்ள போ, அவனை மாதிரியே யோசி. அவன் ஆயுதத்தையே நீயும் எடு. அவனை ஜோதி பாய் செத்துக்கிட்டாரண்ணே. பாதிக்க நேரம் தாண்டியிருக்கான். சிட்டியை கொண்டது ராணின்னு கன்ஃபார்ம் பண்ணதான் அவனை செத்துப்பாரு, இல்லைன்னா அவனை போட்டு சொல்லிட்டாரு. இல்ல எனக்கு கிட்டத்தட்ட 5000
எல்லாம் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ட்ரீட் அதே தான் வாங்கி கொடுத்தது. கல்ச்சுரல்ஸ்ல என் பர்ஃபார்மன்ஸ்க்கு கை தட்டணும்னு சொல்லி எல்லாருக்கும் சினிமா லஞ்சு வாங்கி கொடுத்து செட் பண்ணி வச்சிருந்தேன். எல்லாம் பேஸ்ட். உனக்கு ஸ்பின் தான ப்ராப்ளம். அல்ப மேட்டர். அந்த ஸ்பின் ஒழுங்கா பண்ண போற. சென்ட் மேரிஸ் பொண்ணுங்கெல்லாம் துண்டா கண்ணு துணிய கண்ணு ஓட போறாங்க. அந்த ஸ்பின் பண்ண. இங்கயா இப்போ வா. மியூசிக் இல்லாம எப்படி ஆடுறது? அந்த மியூசிக் ஒரு 100 தடவையாவது கேட்டிருக்க மாட்டேன். அதுக்கு மேலேயே கேட்டிருப்பேன். அப்புறம் என்ன? மைண்டில் மியூசிக் இருந்தால் போதும். யூனோ காலேஜில் என்னோட ஃபேவரட் மியூசிக் இது. நீ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நானே நிறைய தடவை கேட்டிருக்கேன். கண்ணு மூடு. எதுக்கு? கண்ணு மூடி அந்த மியூசிக்கை மனசில் நினச்சிக்க. என்னாச்சு? மியூசிக் கேக்குது. இடுப்பு லூசாவே. ரிமெம்பர் with Latin it's all about leg work. Check this.